தேனியில் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்கு ஒரு சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சாலையில் ஏற்பட்டுள்ள மண்சரிவை விரைந்து சரி செய்ய வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தேனியில் பெய்து வரும் கனமழையால் அகமலைக்கு செல்லும் சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவர்கள், வேலைக்கு செல்வோர், அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது என பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் அருளானந்தம் இணைந்திருக்கிறார். அருளானந்தம், என்ன விவரம்? ஆனந்தி, இப்ப பாத்தீங்கன்னா பெரியகுளம் அருகே உள்ளது அகமலை ஊராட்சி. இந்த ஊராட்சியில வந்து முழுக்க முழுக்க மலை கிராமங்களை சேர்ந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளது. இந்த மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலை வந்து கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால வந்து 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அதோடு இல்லாம ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வந்து இப்ப வாகனங்கள் எதுவும் இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால வந்து அங்கிருந்து இன்று வந்து தீபாவளி விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வந்து 15 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்ல வேண்டி நடந்து அந்த மண் சரிவு ஏற்பட்ட அந்த பகுதிகளெல்லாம் கடந்து அது சாலையில் கிடக்குள்ள மரங்கள் அந்த புதர்களுக்குள்ள நுழைந்துதான் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அத்தியாவசிய பொருட்களை, உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதற்கும் விளைபொருட்களை கொண்டு செல்வதற்கும் அவர் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த பகுதியில வந்து போக்குவரத்து வந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதால சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறித்து நம்ம வந்து பெரியகுளம் உதவி கோட்டை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி ராமமூர்த்தியிடம் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபோது நேற்று வந்து அந்த சாலை சீரமைக்கும் பணிகளை தொடங்கினாலும் தொடர்ந்து வந்து மாலை நேரத்தில் மழை பெய்ததால பணிகள் தொடர முடியாமல் நேற்று இரவு பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருப்பதால இன்று வந்து மேலும் தற்பொழுது வந்து சேர்ந்து அந்த சாலையை சீரமைக்கும் பணியை துவங்கி உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆனந்தி. தகவல்களுக்கு நன்றி அருளானந்தம்.